சார், இன்னைக்கு இப்ப பாக்கக்கூடியது வந்து லாஸ்ட் வீடியோ வந்து 2 டிஜிட் நம்பர் ஷார்ட்கட் மெத்தட் சப்ரேஷன் பார்த்தோம். இப்ப 3 டிஜிட் நம்பர் ஷார்ட்கட் மெத்தட் சப்ரேஷன் வந்து பார்க்க போறோம். சோ இந்த கல்ச்சர் கணக்குல வந்து 3 டிஜிட் நம்பர்ல இப்போ இத வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்ஸா கொண்டு வரோம். இது கூட நீ பார்க்க வேண்டாம், இதை மட்டும் கூட நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்க. இது கூட 84 என்னவா மாறணும், 90 அப்படின்னு சொல்லி மாறணும். சோ இது 90 90 அப்படின்னு மாறணும்னா இருக்கு. இது ஈஸியா இருந்ததை இதை ஃபாலோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிதான் எழுதுறோம். இப்போ இந்த டூ போட்டோம், திரும்ப இங்க பாரோ சொல்லி வருது. அப்ப இது பாரோ பண்றது அந்த மெத்தட் நம்ம போகல, நம்ம டார்கெட் மெத்தட் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணிக்கலாம், இதை மட்டும் திரும்ப எடுத்து இந்த இடத்துல தனியா எழுதிக்க. 54 29 இப்ப லாஸ்ட் மாசத்துல பார்த்த மாதிரி ரெண்டு ஸ்டானா ரெண்டு டிஜிட் நம்பர் வர்றப்ப என்னெல்லாம் பண்ணுமோ அதே மெத்தட் இந்த இடத்துல பண்ண போறோம். இப்ப இது என்ன பண்ணணும், 29 29 என்ன மாறணும், 30 அப்படின்னு சொல்லி மாறணும். ஸோ 29 எதை ஆட் பண்றோம், 1 ஆட் பண்றோம் அப்படின்னா 29 நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்ஸ் பண்றப்போ அது 30 அப்படின்னு சொல்லி மாத்திட்டா ஈஸியா இருக்கும். அப்ப இது என்ன போட்டுக்கலாம், 30 இங்க வரும், 55 செப்பரேட் பண்ணேன், இங்க 5 இங்க 2 வரும். ஸோ இதோட ஆன்சர் வந்து 252. ஸோ அடுத்த பிரச்சனை இந்த 4 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
அப்ப இங்க என்ன வரும் போர். இது வந்து திரும்ப பாரோ பண்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, கடன் வாங்கி கழித்தல் அந்த மெத்தட் வந்துச்சு. அப்ப அதை அவாய்ட் பண்ணணும்னா இதை மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனியா எடுத்துருக்க. இந்த 25 திரும்ப இந்த 25 என்னவா மாறணும், 30 அப்படின்னு சொல்லி மாறணும். சோ 25-30 அப்படின்னு மாறணும்னா இதோட என்ன ஆட் பண்றான், 5 ஆட் பண்ணிக்க. அப்ப இந்த 37 இங்க என்ன வரும், 30. சோ சப்ளை பண்ணினா 7 இது என்ன ஆயிரும், 0 அப்படின்னு மாறிடும். இங்க வந்து 07 பட் 0 நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 74 இன்னொரு 2 டேர்ம் இருக்கு அதையும் பார்த்துடலாம். அடுத்தது மூணாவது டேர்ம் 637 இந்த இடத்துல 629. அடுத்தது நாலாவது டேர்ம் 800-627 இதை வந்து நம்ம போடுறோம். ஸோ இப்போ நம்ம இதை கூட வேணா மறுத்துக்க, 29 என்ன மாறணும், 30 அப்படின்னு வாங்கினா இது கூட என்ன ஆட் பண்ணணும், 1 ஆட் பண்ணணும், இதுக்கு 1 ஆட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல 30 இந்த 6-6 அப்படியே எடுத்துருக்க. இங்கே 37+1 38 இந்த இடத்துல 6 எடுத்து அப்படியே இருக்கு. ஸோ 638-630 இப்போ கழிவு இந்த இடத்துல 8. இது அப்படியே கொஞ்சம் ஈஸியாகவே வந்துருச்சு இல்லையா, ரொம்ப சின்ன நம்பராக போட்டுட்டேன், சரி பரவாயில்ல. ஸோ இந்த ஒரு ஆன்சர் வந்து நமக்கு ஓவர் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த கொஸ்டின் பாரு, இப்போ இதை வேணா மறந்துட்ட, 27 அடுத்தது என்னவோ மாறணும், 30 அப்படின்னு சொல்லி மாறணும், நேரலாக இருக்கிறது, டென்த்தில் நேரலாக இருக்கிறத கொண்டு வரணும்.
அப்ப இந்த இடத்துல என்ன போடுறோம் மோல் போடுறோம் இங்கேயும் மோல் போடுறோம் அப்ப இது என்ன ஆயிடுச்சு முப்பதுன்னு மாறிடுச்சு இந்த ஆறு அப்படியே போட்டுக்க இடத்துல என்ன இதை கூட்டம் என்ன வரும் ஜீரோ மூணு இடத்துல எட்டு எடுத்து அப்படியே போட்டுக்க இப்ப செப்பரேட் பண்ணுங்க த்ரீ ஆனா இந்த பாரோ பண்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா அப்ப இதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் தனியா எடுத்துக்க தனியா எடுத்துட்டு இங்க எண்பது அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு என்னவா மாறணும் எழுபது அப்படின்னு சொல்லி மாறணும் அப்ப எழுபது நான் நீங்கதான் சொன்னதா அப்படி வேண்டாம் இதுக்கு நெக்ஸ்டா வரக்கூடியத எடுத்துக்கணும் இதுக்குள்ளே அடுத்த டென்ஸ்ல என்ன வரும் செவன்டி நமக்கு கிடைக்கணும் அப்ப இங்க ஏழு இங்கேயும் ஏழு எண்பத்தி ஏழு அறுபத்தி மூணு ஏழு எழுபது கண்டிப்பா மென்டல் சென்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் மென்டல் சென்ஸ் நம்ம ஓரளவே அதுக்குரிய ஆன்சர் வந்து சொல்லிப்பாங்க அறுபத்தி மூணு பிளஸ் ஏழு எழுபது அப்படின்னு டைரக்டா குயிக்கா சொல்ற மாதிரி நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்ப இந்த இடத்துல ஏழு இந்த இடத்துல ஒண்ணு அப்ப இந்த இடத்துல என்ன வரும் ஒண்ணு இந்த இடத்துல ஏழு ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் வந்து சரியாகும் ஸோ த்ரீ டிஜிட் நம்பரும் நம்ம டூ டிஜிட்ல என்ன போட்டோமோ அதே மெத்தட இந்த இடத்துலயே ஃபாலோ பண்ணிருக்கிறோம் ஸோ அடுத்த கிளாஸ்ல மல்டிபிளிகேஷன் வந்து சின்ன லெவலில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ